இன்றைய தகவலில் இருக்கிற 9 நவக்கிரகங்களில் புதையல் யோகம் தரக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது நவக்கிரகங்கள் 9 அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச யதார்த்தமான உண்மை. அதில் வந்து புதையல் யோகம் அப்படிங்கிற யோகத்தை வந்து எந்த கிரகம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவான், அதாவது ராகுவை போல கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய சாஸ்திர ரீதியாக மிகப்பெரிய அமைப்புக்கு, அது மிகப்பெரிய சக்திக்கு தன்னுடைய தசா புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 18 வருடங்கள் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் 18 வருடங்கள் ஆதிக்கம் எடுத்துக்கிற இந்த ராகு பகவான் பாவ கிரகமாகவே இருந்தால் கூட பண வரவுகளையும் புதையல் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம். அந்த ராகு பகவான் தான் புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பார். பொதுவாகவே ராகு பகவான் மேஷ ராசியில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது வந்து ரிஷபத்தில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது கடகம் ராசியில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது கன்னி ராசியில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது விருச்சிக ராசியில் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது மகரம் ராசியில் இருந்தது அப்படின்னாலோ, அந்த ராகு பகவான் திசா வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அந்த ராகு பகவானுடைய திசை வரக்கூடிய காலங்களில் புதையல் யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் யோகத்தை கொடுத்துட்றாருங்க. இந்த புதையல் யோகம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக 5000 வருஷங்களுக்கு முன்னாடி புதையல் யோகம் குறிப்பிட்டு வச்சுருக்கிறோம். ஆனால் அதாவது அந்த காலத்தில் புதையல் எடுத்தால் அது யோகம்தான், இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் தான் போலீஸே வரும், அது யோகம் கிடையாது. அப்போ இந்த காலத்தில் புதையல் யோகம் எப்படி பலிதமாகும்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இருக்கிற தொழிலில் வந்து திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியது. நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 லட்சம் கிடைக்கும்னு இருந்துருவீங்களே, அந்த 5 லட்சம் வந்து 50 லட்சமாக மாறக்கூடியது. அல்லது ஒரு நாளைக்கு 50 லட்சம் லாபம் வந்துட்டு இருந்துருவீங்களே, அந்த தொழிலில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த புதையல் யோகம் வரும்பொழுது அந்த 50 லட்சம் வந்து 500 லட்சமாக மாறக்கூடிய அளவுக்கு, கோடிக்கணக்கில் லாபம் வரக்கூடிய அளவுக்கு யோகத்தை கொடுத்துருவார் இந்த ராகு பகவான். அதனால இந்த ராகு பகவான் வந்து இருக்கிற நவகிரகங்களில் மற்ற கிரகங்கள் வந்து செல்வங்களையும் செழிப்புகளையும் யோகங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட, ராகு பகவானுடைய ஆதிக்கம் வரும்பொழுது அந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த புதையல் யோகம்ங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைச்சிருது. அதனால ராகு பகவான் அப்படின்னாலே பாப கிரகம் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. கிரகங்களில் வந்து பாப கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, நீங்கள் பிறந்த நேரத்தை பொறுத்து பாப கிரகம் சுப கிரகமாகவும் மாறும், சுப கிரகம் பாப கிரகமாகவும் மாறும். அதனால் வந்து பாப கிரகமே உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய புதையல் யோகமாகவும் இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ராகு பகவான் புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற 9 கிரகங்களில் புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை ராகு பகவானுக்கு தான் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.